அரிது அரிது மானிடராய் பிறந்த ராகவும் அழிக்கிறார். கன்னடா மாமா அடிக்கிறாருடா. அண்டைக்கு தெரியாம முப்பாண்டா கூட கேட்டு போட்டேன். பூத்தைக்கு பாட்டி வைக்கிறதுக்கு பொடியிருக்கு. ஐயோ கெலோ மாமா. ஓம் மாமா. ஐயோ 30 ரூபா காசு பத்தாது மாமா, கொஞ்சம் சூண்டினியல் பிள்ளையாக்குறக்காக தான் கேட்டேன். கணக்கு பாரு பாரு நப்பாட்ட நான் கொடுக்குறேன் பாருங்க. தெரியாம குடுத்து கேட்டு போட்டேன். வந்தாலும் சாக்காட்ட போது என்ன செஞ்சல் இருக்குது போல. அப்பா கனடா மாமா கணக்கு கேக்குறேன். பொடியலுக்கு பாட்டி வைக்கிறது 30 ரூபா கூட கேட்டேன். ஹலோ. ஓ மச்சான், என்ன கணக்கு? ஓ அது என்னடா? அது ஒன்று மில்லி அப்பூ மனுஷிக்கும் கொஞ்சம் நேரி குத்துன்னு சொல்லி ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனது. அப்ப அதுக்கு கொஞ்சம் இதா போட்டது. அது அவன் ஸ்கேன் பண்றவங்க அது பெரிய ஆஸ்பத்திரியில செய்ய மாட்டேன்ட்டாங்க. தெரியும் தானே எல்லாம் பிரைவேட்ல இருந்தா காசு எல்லாம். அது அது இவன் ஏதோ ஆர்வ கோலாறுல கேட்டுட்டான். என்ன வில மோட்டர் சைக்கிள் வேற போற வழியில நாய் குறுக்கா வந்து ஓ நாய் கடிக்கிற நாய் கடிக்கிற டப்பாண்டு பிரேக்கா போட்டுட்டா அது பிரேக் ஷூ தேஞ்சி போட்டது. ஓ அப்ப நாயால பிரேக் ஷூ மாத்த வண்டி போட்டு அதுக்கு ஒரு 10,000 ரூபா அந்த 300 சர்வீஸ் எல்லாம் போற. ஓ லோன் காசோ அது இவன்ட்ட பறிப்பிச்சுல லோன் இருத்தனா லோன் இருத்தனா லோன். ஓ அப்ப அது அது அதுவும் கொஞ்சம் முருகப்பட்டு போட்டது. சரி ஓமா. ஓ களத்துல களத்துல இருக்கிற எல்லாம் கொண்டே வித்து தான் போன முறை அந்த அளவுல பார்த்தது. ஓ களத்துலயும் இல்ல கையிலயும் இல்ல. சரியா? பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. சரி சரி. ஓ நீ கஷ்டத்துல நிக்கிற. ஓ ஒரு சிக்கலும் இல்லையா? நான் செஞ்சு பாக்குறேன். ஓ இல்ல 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 அவனுக்கு நான் இந்த நீங்க அனுப்புறேன் நான் சொல்லிடுற அவனுக்கு தெரியாது. பவன் இப்ப இந்த நீ கஷ்டப்படுறேன்டா மாமாங்க கஷ்டப்படுவான் இப்ப 30 ரூபாயா கேப்போம்ன்ற மாதிரி ஏதோ ஏதோ சொல்லிட்டான் போலவோ. சரி சரி மச்சான். ஓகே அடிக்காதேப்பா. மனுஷன் நிம்மதியா இருக்கிற விருப்பம் இல்லையே. நிப்பாட்டிட்டான்டா மோட்டர் சைக்கிளுக்கு லீசிங்கு. அவன் முழுக்காசு தரா கொஞ்சம் தேர் தெரிஞ்சு சில வலிச்சு போட்டனால லீசிங்ல மிச்சம் போகுது. இவன் தாரா வச்சுதான் உண்ட மோட்டர் சைக்கிள் லீசிங் எல்லாம் அதுல எல்லாம் போய்கொண்டு இருக்கு. லைசன்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் மோட்டர் சைக்கிள் வேணும் 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 தாலி அறுத்துட்டு என்னத்துக்கு 30 ரூபா கேட்டேன் நீ? என்ன அறியாம உண்மையாரு கேட்க சொன்னது? நான் தர மாட்டேன் உண்டு பர்த்டேக்கு. இல்ல வாங்குற ஆசை இந்த பேங்க்குள்ள இருக்குது. அதுக்குள்ள புறம் என்ன என்ன பாட்டி வைக்க போற புரியுங்க? நான் தானே கேட்கறேன் எல்லாட்டையும் காசு. நீ கேட்கறேன் பக்கத்துல இருந்து கேட்க சொல்லி போட்டு இருப்ப பேசாம. நான் சொல்லாம நீ கேட்க கூட ஆரம்பி. நான் விளங்காது எப்ப வெளிநாட்டுக்காரன் இந்த காசு கணக்கு எல்லாம் கேட்கிறானா? அப்ப நாங்க நாசமா போறோம் அர்த்தம் விளங்குது. அவங்க கேட்க மாட்டாங்கல்லாப்பா. அவங்களுக்கு கேட்டேஞ்சு எல்லாம் உருப்படியா வந்துடும்.
அதுக்கு விடக்கூட அவங்கள கேட்க விடக்கூடாது. இந்த மாசம் சமாளி, இந்த மாசம் கரணோ கரணோ போட்டு சமாளிச்சுட்டு உடனே அர்த்தம் இந்த மாசம் கேட்க, ரெண்டு மாசம் கழியத்தான் போடணுங்க. மூச்சு திணறா போக போறோம், எனக்கு மூச்சு திணறா. அப்ப கொஞ்சம் போறப்பா தேச்ச போற மூஞ்ச முன்னாடி அப்போ இந்த பொடி பார்த்த வேலை. சரி, இவங்களுக்கும் ஒரு அறிவு மண்ணா கட்டியலுக்கு நான் கட்டியல ஒன்றும் இல்லை. அனுப்புறது ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு, அதுக்கு 1,008 கேள்வியும் போறாமுதல் போறாமுதல் என்றான். ஒரு 2-3 லட்சத்தை அனுப்பிட்டேதா கணக்க கணக்க கேட்டாலும் சொல்றதுக்கு ஏதோ அப்படி இப்படி வட்டி விடும். 50,000 என்ன கணக்க சொல்றது சொல்ல. சந்தைக்கு போனான், 2 கிலோ கரெக்ட் வாங்கினான், 50,000 ரூபா போட்டான். அப்ப நான் ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப இது ஒரு உத்தரைய தேவையில்லை, நிம்மதியா இருந்திருக்கலாம். எப்ப வெத்தனும் அப்ப பிடிச்ச